இது வெறுமனே அத்துடன் உள்ளக விசாரணை என்பது வெறுமனே ஓரிருவருக்கு தண்டனை கொடுப்பதுடன் முடிந்து போகக்கூடும். ஆனால் ஒரு சர்வதேச விசாரணை என்பது இதற்கு அப்பால் சென்று குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அப்பால் சென்று இந்த குற்றங்கள் உருவாவதற்கான அடிப்படை காரணம் என்ன, தமிழ் மக்களினுடைய பிரச்சினைக்கான காரணங்கள் என்ன, இந்த குற்றங்கள் இனிமேலும் ஏற்படாது எவ்வாறு தடை செய்வது, அதற்கு ஏற்ற வகையில் இலங்கையில் எவ்வாறு பிரச்சனைகளை தீர்ப்பது போன்ற பல விஷயங்களை நான் நம்புகின்றேன் ஒரு சர்வதேச விசாரணையின் ஊடாக மாத்திரம்தான் கொண்டு வர முடியும். ஆகவே அந்த வகையில் இந்த உள்ளக விசாரணை என்பது ஒரு சிலருக்கு தண்டனை அளிப்பதுடன் சில சமயம் முடிந்து போய்விடலாம், ஆனால் தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் இது தீர்வை கொண்டு வராது. ஆகவே அந்த வகையில் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வை நோக்கி போகக்கூடிய வகையில் இந்த விசாரணை என்பது ஒரு சர்வதேச மட்டத்தில் ஐநா சபை அளவில் அது முன்னெடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு ஏற்கனவே பல்வேறுபட்ட நாடுகளில் இவ்வாறான விசாரணை கமிஷன்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு அதாவது இவ்வாறு யுத்த குற்றங்கள் நடந்த நாடுகளுக்கு எதிரான ட்ரைபூனல் உருவாக்கப்பட்டு அந்த நாடுகள் தனிப்பட்ட முறையில் விசாரிக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல் இலங்கையில் இவ்வாறான யுத்த குற்றங்கள் நடந்தது என்ற அடிப்படையில் அதற்கு எதிரான ஒரு ட்ரைபூனலை ஐநா சபை ஆரம்பிப்பதன் ஊடாக இலங்கையில் நடந்த குற்றங்கள் தொடர்பாக விசாரிப்பது மாத்திரமல்ல, இந்த குற்றங்கள் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, எவ்வாறு இது நடக்காமல் பார்ப்பது, இனிமேல் எவ்வாறு இந்த பிரச்சனைகள் தீர்ப்பது என்ற பல விஷயங்கள் அதற்கூடாக வரலாம். ஆகவே நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள், சர்வதேச புலம்பெயர் மக்கள், சர்வதேச உறவுகள், சர்வதேச நாடுகள் எல்லாருடைய அனுசரணையுடன் அவ்வாறான ஒரு நிலைமையை நோக்கி போவதுதான் நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம்.